Two, three, four. Hi friends, assalamu alaikum. Welcome to Sumi's Farm Chef. Today நம்ம குக்கிங் சேனலில் ஓவன் இல்லாமல் கோகோனட் கேஷ்யூஸ் குக்கி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது வந்து ரொம்ப டேஸ்டியாகவும் கிரஞ்சியாகவும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வாயில் போட்டது அப்படி கரைஞ்சி போயிடும், அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். இதை நீங்கள் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா உங்களாலே நம்ப முடியாது, ஓவன் இல்லாமல் இவ்வளோ டேஸ்டியாக கிரஞ்சியாக குக்கீஸ் செய்ய முடியுமா அப்படின்னு. ஸோ இந்த குக்கி எப்படி பண்ணுறது, இதுக்கு என்னெல்லாம் தேவை அப்படிங்கிறத என்னோட மதரின்லாம் உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறாங்க. வாங்க பார்க்கலாம். இந்த குக்கியை ஜஸ்ட் நம்ம ஈஸியாக கிடைக்கக்கூடிய ஒரு 5 பொருட்களை வச்சு செய்ய போகிறோம். அதாவது 1 கப்பு தேங்காய், இதை நல்லா நம்ம வாசம் வர்றது வரை, அதாவது ரொம்ப ட்ரை ஆகிறது வரை நம்ம டோஸ்ட் பண்ணி எடுக்கிறோம். ட்ரை டோஸ்ட் பண்ணி எடுக்கிறோம். இந்த மாதிரி கோல்டன் கலரில் வந்ததுமே நம்ம இதை தனியாக ஒரு பவுலில் எடுத்து வச்சிடலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இங்கே நாங்கள் 100 கிராம் ஆஃப் வனஸ்பதி எடுத்திருக்கோம். வனஸ்பதி இல்லைன்னா மெர்கரைன் இல்லைன்னா பட்டர் இல்லைனா கீ யூஸ் பண்ணிக்கலாம். 100 கிராம். அப்புறமா 1 கப் ப்ளைன் ஃப்ளோரு அண்டு 1 கப் பவுடர் பண்ண சுகர், 1¼ கப்பு வறுத்த முந்திரி. இந்த முந்திரியை நல்லா பொடியை நறுக்கி வறுத்து எடுத்துருக்கணும். சுகர் வந்து நீங்கள் ஐசிங் சுகர் இருந்துச்சுன்னா அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம வனஸ்பதியை கம்ப்ளீட்டாக ஆட் பண்ணுறோம். ஒரு பாத்திரத்தில் ஆட் பண்ணதுக்கப்புறமா அதுலேயே பவுடர் பண்ண சுகரை விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கிளறி எடுக்க போகிறோம். நம்ம எவ்வளோ மிக்ஸ் பண்ண முடியுமோ அவ்வளோக்கு சாஃப்டாக க்ரீமியாக வர்றது வரை நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். அதுதான் இதில் மெயின் ஸ்டேஜு. ஸோ இந்த மாதிரி க்ரீமி ஸ்டேஜ் கிடைக்கிறது வரை நம்ம கையால் நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கணும். இந்த வீடியோவில் பண்ணுறது மாதிரி இதில் இவங்க நல்லா மிக்ஸ் பண்ணுறதுனால சுகர் வந்து கம்ப்ளீட்டாக மெல்ட் ஆகிட்டே வருது. ஸோ மெல்ட் ஆகிட்டு வர வர அது ரொம்ப க்ரீமியான டெக்ஸ்சர் உங்களுக்கு கிடைக்கும். அவ்வளோதான், இந்த மாதிரி க்ரீமியான டெக்ஸ்சர் வரணும். இதில் நம்ம தேங்காய் வறுத்து வச்சதை ஆட் பண்ணுறோம். அப்புறமா 1¼ கப்பு கேஷ்யூஸ் வறுத்த முந்திரி ஆட் பண்ணுறோம். அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கிறோம். இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்ததுக்கப்புறமா இதில் நம்ம மாவு சேர்க்க போகிறோம். அதாவது மைதா மாவு கம்ப்ளீட்டாக ஃபஸ்ட்டே ஆட் பண்ண போகிறதில்ல, 1½ கப்பு முதல்ல ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம ஃபைனலாக வந்து இந்த மாவு டெக்ஸ்சர் எப்படி இருக்கணும் அப்படின்னா, நம்ம இந்த குக்கி இது வந்து மாவு மிக்ஸ் வந்து கையில் பிடிக்கும்போது நல்லா டைட்டாக பிடிச்சு வரணும், உடஞ்சி போகக்கூடாது.
அதிகமாக மாவு சேர்த்திங்கன்னா உடஞ்சி வந்துடும். ஸோ அதுதான் இதில் வந்து கரெக்டான பக்குவம். அதுக்கேற்றது மாதிரி நம்ம மாவு ஆட் பண்ணிக்கலாம். இந்த குக்கீஸ் பண்ணுறதுக்கு இந்த ஸ்டேஜ் தான் ரொம்ப முக்கியம். அதாவது ரொம்ப அதிகமாக மாவு சேரக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் கையில் பிடிக்கும்போது கரெக்டாக அந்த ஷேப் வந்து பிடிச்சு வரணும். இந்த மாதிரி நம்ம கையில் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி உடையாமல் பிடிச்சு வரணும். இதுதான் கரெக்டான பக்குவம். இந்த குக்கி மிக்ஸ் ரெடி பண்ணதுக்கு அப்புறமா நீங்கள் உங்களுக்கு விருப்பத்துக்கு ஏற்றது மாதிரி என்ன ஷேப் வேணால் பண்ணிக்கலாம். ரவுண்ட் ஷேப், அப்புறமா ஸ்கொயர், இல்லைனா டைமண்ட், என்ன ஷேப் வேணால் பண்ணிக்கலாம். இப்போ இவங்க உங்களுக்கு அது எப்படி பிடிக்கிறது, கையில் எந்த மாதிரி வச்சு ஷேப் பண்ணுறதுன்னு ஒரு வாட்டி செஞ்சு காமிப்பாங்க. இதில் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரு கையில் பிடிக்கிற அளவு, அதாவது என்ன சைஸ்க்கு வேணுமோ அந்த சைஸ்க்கு மாவு எடுத்துகிட்டு கையில் வச்சு ரொம்ப டைட்டாக பால் மாதிரி செஞ்சு எடுக்கிறாங்க. பால் மாதிரி செஞ்சதுக்கு அப்புறமா ரெண்டு கையும் யூஸ் பண்ணி உள்ளங்கையில் வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விடுறாங்க. இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா உங்களுக்கு கொஞ்சம் தட்டையாகவும் ரவுண்ட் ஷேப்லேயும் வரும். இதை நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன விருப்பமான ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் அந்த எட்ஜஸை சேஞ்ச் பண்ணி எடுத்துக்கலாம், அவ்வளோதான். ஸோ இது மாதிரியே நம்ம எல்லா குக்கீஸையும் ஷேப் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நாம் ஓவன் இல்லாமல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல தோசைக்கல், அதாவது எல்லார் வீட்லேயுமே தோசைக்கல் இருக்கும். ஸோ அதை வந்து ஃபஸ்ட்டு ஸ்டவ்வில் வச்சு ப்ரீஹீட் பண்ணுறோம், அதாவது ஹை ஃப்ளேமில் வச்சு ஹீட் பண்ணுறோம். அதுக்கப்புறமா அது ஹீட் ஆனதுமே இந்த மாதிரி நான்ஸ்டிக்கில் நம்ம குக்கீஸை அரேஞ்ச் பண்ணிவிட்டு அதையும் அதுக்கு மேலே வைக்கிறோம். இந்த நான்ஸ்டிக் பேன் வந்து கொஞ்சம் சூடாக ஆரம்பித்ததும் நம்ம லோ ஃப்ளேமில் மாற்றிடலாம். லோ ஃப்ளேமில் மாற்றினதுக்கப்புறமா இதை நம்ம மூடி வைக்க போகிறோம். மூடி வச்சுட்டு ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறமா இதை நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். 10 மினிட்ஸ்க்கு அப்புறமா நம்ம இதை ஓப்பன் பண்ணி ஒரு வாட்டி ஃப்ளிப் பண்ணி போட்டுக்கலாம் எல்லா குக்கீஸையும். இதோட சைஸை பார்த்தாலே தெரியும் ரொம்ப பெரிய சைஸாக வந்திருக்கு. ஸோ இதை ஃப்ளிப் பண்ணி போடும்போது உடஞ்சிராமல் கேர்ஃபுல்லாக ஃப்ளிப் பண்ணி போடணும். இந்த மாதிரி நீங்கள் இந்த கல் அரேஞ்ச் பண்ணி வைக்கும்போது உங்ககிட்ட 2 தோசைக்கல் இருந்துச்சுன்னா அந்த 2 தோசைக்கல்லுமே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 3 லேயராக வரும்போது இன்னும் அது வந்து ஹீட் வந்து ரொம்ப நல்லா குக்கீஸ்க்கு கிடைக்கும். இந்த மாதிரி நீங்கள் எல்லா குக்கீஸையும் ஃப்ளிப் பண்ணதுக்கு அப்புறமா இதை நம்ம திருப்பியும் கவர் பண்ண போகிறோம். கவர் பண்ணிவிட்டு இன்னும் 10 மினிட்ஸ் வந்து நம்ம இதை லோ ஃப்ளேமில் வச்சு எடுக்க போகிறோம். ரொம்ப ஈஸி, ரொம்ப சிம்பிள். அண்டு ஓவனில் பண்ணுறத விட ரொம்ப கிரஞ்சியாகவும் டேஸ்டியாகவும் வரும். ஸோ இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ளிப் பண்ணதுக்கப்புறமா மூடிடலாம். இது மாதிரி மீதி இருக்கிற மாவுலையும் நம்ம ஷேப் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இப்போ 10 மினிட்ஸ் ஆகிடுச்சு, ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வா, சூப்பராக வந்திருக்கு. அதோட சைஸ் இன்னும் ரொம்ப பெருசாக இருக்குது. 2 பக்கமும் லைட் ப்ரௌன் கலர் வந்துருச்சு. ஸோ இப்போ நம்ம அதை நான்ஸ்டிக் பேன்லேருந்து ரிமூவ் பண்ணி இன்னொரு பிளேட்டில் எடுத்து மாற்றிடலாம். அவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக ஓவன் இல்லாமல் இவ்வளோ கிரஞ்சியாக டேஸ்டியான குக்கீஸ் ரெடி பண்ணியாச்சு. இது வந்து குழந்தைங்க ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது வந்து ரெடி ஆனதுமே ரொம்ப வாசமாக இருக்கும். அதாவது அந்த கோகோனட் டோஸ்ட் பண்ண ஃப்ளேவர், அப்புறமா கேஷ்யூ, இதோட வாசம் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அண்டு வாயில் போட்டதுமே மெல்ட் ஆயிரும், அவ்வளோ கிரஞ்சியாகவும் டேஸ்டியாகவும் இருக்கும். இந்த மாதிரி நம்ம பேலன்ஸாக பண்ணி வச்சுருக்கிறதையும் பேனில் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். பட் ஒன் திங், நீங்கள் அரேஞ்ச் பண்ணும்போது இந்த மாதிரி சின்ன சின்ன கேப் விட்டு அரேஞ்ச் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஏன்னா வந்து அந்த மாதிரி பண்ணும்போது அது சைஸ் வந்து பெருசாகிறதுக்கு அதுக்கு வசதியாக இருக்கும்.
ஸோ ரொம்ப சிம்பிளான வேலை. நம்மளோட டேஸ்டியான கோகோனட் கேஷ்யூ குக்கி ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.